ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5.1 ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெட்டல் சேஸில் எப்படி லைட் செட்டிங்ஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கர்லெக் பேனலில் தான் அந்த நாப்பு சுற்றி வர லைட் எரியறது மாதிரி அந்த மாதிரி டிசைன்லாம் அக்கர்லெக் பேனலில் தான் வரும். நம்ம இந்த மெட்டல் சேஸில் எப்படி நம்ம அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நாப்ஸை சுற்றி மட்டும் லைட் எரியறது மாதிரி. இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம லைட்டிங் நாப்ஸ் மட்டும்தான் வாங்க போகிறோம், வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை. இதில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம்னா நிறையா பேர் வந்து கேட்குறாங்க, இந்த மெட்டல் கேபினெட்லேயே நல்லா சுற்றி வர லைட் எரியற மாதிரி நிறையா லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேபினெட்லாம் வர்றதே கிடையாது. ரெடிமேட் ஆம்ப்ளிஃபையர்களில் வேணால் வரும், நம்ம அசம்பிளிங் கேபினெட்டில் வந்து அந்த மாதிரி வர்றது கிடையாது. கடையில் என்ன இருக்கோ அதை தான் வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எப்படி நம்ம அந்த லைட்டு நாப்ஸை சுற்றி லைட் எரியிற மாதிரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம லைட் எரியிற மாதிரி நாப்ஸ் வாங்கிக்கிறோம். நான் எடுத்திருக்கிற நாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கார்னரிங் மட்டும்தான் லைட் எரியும். அப்புறம் இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதில் ஒரு கீ மாதிரி இருக்கும், இது மட்டும்தான் லைட் எரியும், மற்றதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் தான். நீங்கள் வாங்குறதுனா இந்த மாதிரி நாப்ஸ் கூட வாங்கிக்கோங்க, இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் லைட் செட் பண்ண போகிறேன், இந்த இதுக்கெல்லாம் வந்து பண்ணலை. இதுக்கு வந்து நாப்ஸ் எனக்கு கிடைக்கல, எனக்கு வந்து இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் நாப் மட்டும்தான் கிடச்சிது, அதான் அது மட்டும் வாங்கியிருக்கேன். இதுக்கு மட்டும் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலை ஃபஸ்ட்டு நல்லா மாட்டி பார்த்துக்கோங்க. இதில் நட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கரெக்டாக அங்கிட்டு உட்கார மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அளவு எடுத்துகிட்டு இந்த ரெண்டு சைடும் 5mm எல்இடி, அதாவது இந்த காட்டுறேன் பாருங்கள், இந்த 5mm எல்இடி இது உள்ளே நுழையிற மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்படி 5mm கிடைக்கலனா இந்த மாதிரி இது வந்து 3mm எல்இடின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டபிள், இந்த சரௌண்டிங் சேனல், இந்த மாதிரி சின்ன கண்ட்ரோல் போடுவோம்ல அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்பை 3mmங்கிறதுனால 3mm ட்ரில் பிட்டு போட்டு நீங்கள் ரெண்டு சைடு ட்ரில் பண்ணி இந்த பல்ப்பு மாட்டிக்கலாம். இது வந்து சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ பல்ப்பு கண்ட்ரோலில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டேன். ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தும் அந்த இது பல்ப்பு இது வால்யூம் கண்ட்ரோலோட உரசாத மாதிரி நல்லா நீட்டாக வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாப்ஸ் வந்து பல்ப்பில் உரசக்கூடாது, அந்த மாதிரி ரொம்பவும் இந்த ஒட்டை வந்துடக்கூடாது, அந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வச்சு நீங்கள் ட்ரில் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 3mm எல்இடி கூட போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ரெண்டு சைடு மட்டும் நாப்பு மாட்டும்போது ரெண்டு சைடு மட்டும் நல்லா பிரைட்டாக தெரியுது, இந்த கார்னர்லாம் டிம்மாக எரியுதுன்னா நீங்கள் 4 பல்ப்பு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இந்த மாதிரி நாப்ஸ் போட சொல்கிறேன்னா இப்போ அக்கர்லிக் நாப் போடும்போது அது ஃபுல்லாகவே கண்ணாடி மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி வெளிச்சம் எல்லா பக்கத்தும் தெரிகிற மாதிரி இருக்கும். இது போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப்ஸை சுற்றி ரவுண்டாக மட்டும்தான் லைட் எரியும், பார்க்க ஓரளவு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. அதனால தான் இந்த மாதிரி நாப்ஸ் சூஸ் பண்ண சொல்கிறேன். இது வந்து ரேட்டும் கம்மியாக தான் கிடைக்கும், ஒரு 40 ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்கும் இந்த நாப்ஸு, கிடச்சினா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதை வந்து ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நீட்டாக இருக்கும், இந்த சைடுலலாம் ஷேடோ அடிக்காது லைட்டு, பார்க்க ஒரு மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். சின்ன கேப் இருந்துச்சுன்னா கரெக்டாக போய் லாக் ஆகிக்கிறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சிலது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கும், லைட் வந்து கீழே அடிக்கும், ரொம்ப லேசாக தான் தெரியும். அதாவது இந்த கோடு மட்டும்தான் இந்த ஒயிட் கலர் இதில் டாட்டாட்டாக போட்டிருப்பாங்க, அதில் மட்டும்தான் லைட்டாக தெரியும். மற்றபடி இந்த வெளியில் அந்த ரவுண்டு மட்டும்தான் தெரியும், ரவுண்டு அப்புறம் அந்த கீ மாதிரி இருக்கிறது இதில் மட்டும்தான் வெளிச்சம் தெரியும். லோ பட்ஜெட்டில் ஆம்ப்ளிஃபையர் கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கர்லெக் பேனல் போட முடியாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது பார்க்க நீட்டாக இருக்கும் லைட் வைக்கிறதுனால. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ட்ரில் பண்ணும்போது நான் வந்து இந்த ஃப்ரண்ட் பேனலில் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கேபினெட்லேயும் இது ஃபுல்லாக லாக் பண்ணி தான் இருக்கும், அதுலேயும் இந்த மாதிரி ட்ரில் பண்ணணும், ரெண்டு இது ரெண்டு சேர்த்து வச்சு தான் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேனலை மட்டும் இந்த மாதிரி ட்ரில் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேஸில் வந்து நீங்கள் கேபினெட்டில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுலேயும் ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு பல்ப் வைக்கிறதுனால. கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் அவங்க கேப்பு கொடுத்துருப்பாங்க, அதனால் கட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அக்கர்லெக் பேனலில் வர்றது மாதிரி, அதாவது மாஸ்டர் கண்ட்ரோல் ரெண்டு இது வரும், ஒன்று சப்புக்கு ஒன்று மாஸ்டர் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கும். இப்படி வச்சு
இந்த மாதிரி வர ரெண்டு பக்கத்தில் லைட் எரியற மாதிரியும் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுவும் பார்க்க நீட்டாக தான் இருக்கும். இந்த 5.1 ஹோம் தேட்டர் ஆம்பிளிஃபயர்னு இருக்குது பாருங்கள், இதை மட்டும் நம்ம லைட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு கண்ட்ரோல் நுழையிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு அந்த பக்கத்தை என்ன பண்ணோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்று பண்ணி, இந்த டாட் வேணும்னா இது வந்து நம்ம ஸ்டிக்கரிங் கடையில் கேட்டால் இந்த மாதிரி நம்ம அளவு மட்டும் கொடுத்தோம்னா இந்த மாதிரி அடித்து கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்டிக்கரிங் மட்டும் எனக்குள்ளே ஒட்டிக்கிறது மாதிரி இருக்கும். ஒட்டிட்டு அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த இது எதுக்கு நேராக வருதோ இந்த இப்படி கோடு வந்து இப்படி வளையுதா அதே மாதிரி நம்ம அதே மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிடணும். இதுவும் பார்க்க ஓரளவு நல்லாயிருக்கும். நம்ம அக்ரிலிக் பேனலை விட இது வந்து கொஞ்சம் நல்லா லைஃப் வரும், ரொம்ப நாள் வரும்னே சொல்லலாம். அக்ரிலிக் பேனல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சின்னதை கீழே ஆம்பிளிஃபயர் லைட்டாக நழுவிடுச்சுனாலும் அவ்வளோதான், ஃப்ரண்ட் பேனல் உடஞ்சிரும். இது வந்து மெட்டலில் நம்ம இப்படி பண்ணுறதுனால ஓரளவு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லோ பட்ஜெட்டில் ஆம்பிளிஃபயர் கேட்குறவங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை எண்டில் நான் இதை எரிய வச்சு காட்டு, இதை வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டேன் ரெஜிஸ்டரில் லாக் பண்ணி. இதில் வந்து நான் ஒரு கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சும்மா நார்மலாக நம்ம அகுஜா நாப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இந்த இதுக்கு வைக்கிறல. மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த கீழே இருக்க கண்ட்ரோலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்பு தான் இருக்குது, பட்டு நாப்ஸு கிடைக்கல, லைட்டிங் நாப்ஸு கிடச்சிச்சு. அது வந்து அக்ரிலிக் நாப்பு வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருந்துச்சு, நாப்பு ஃபுல்லாகவே லைட் எரியறது மாதிரி. இந்த மாதிரி மேலே மட்டும் வர்றது மாதிரி நாப்ஸு கிடைக்கல, பட் கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு இதை ட்ரில் பண்ணி இந்த சைடு சேனலுக்கு அந்த மாதிரி லைட் வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். கிடச்சிச்சின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த இதை லைட்டை எரிய வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. Oi.